ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. ஒவ்வொரு பலன்களும் நம்ம வேண்டுதலாக வச்சுட்டோன்னா நிச்சயம் நமக்கு கை கொடுக்கும். இது அழகாக ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம சரி வர சீக்கிரம் எழுத முடியல அப்படின்னு சொன்னால் திருப்பி யூடியூப்பில் இதை பார்த்து இதை கேட்டு திருப்பி எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று, அஸ்வினி மகம் மூலம், இது வந்து கேதுவுடைய நட்சத்திரம். ஒரு காரியம் ரொம்ப லேட் ஆச்சுன்னா சீக்கிரமாக நடக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு தீராத நோய்கள் இருந்தால் அந்த நோய் நிவர்த்திக்காக வேண்டுதல் வச்சுக்கலாம். அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேர் பக்தி இல்லாமல் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்து வராமல் இருந்துட்டுருப்பா. கணவன் மனைவிக்குள்ளே கூட பிரிவினைகள் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். திருப்பி ஒற்றுமை வர்றதுக்காக இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிள்ளையார மனசார வேண்டிக்கிறது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். கேதுவுக்கு அதிபதி பிள்ளையார் இந்த காரியங்கள் தடைகள்லேருந்து சிக்கல்லேருந்து போக்கி கொடுப்பார். நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற நிறைய விஷயங்கள் பிரச்சனைக்காக இந்த நட்சத்திரத்தை வேண்டிக்கலாம். ஆனால் நேரம் கம்மியாக இருக்கங்காட்டி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பரணி பூரம் பூராடம், இந்த நட்சத்திரத்தில் நிறையா பேருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. பொருளாதார தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறவா மகாலட்சுமியை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். பொருளாதாரம் மேம்பட கடன்கள் தீர வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு இன்னும் அடுத்தடுத்த நிலைகள் வர்றதுக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமியை தியானம் பண்ணுறது மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிறது அம்பாளுக்குரிய ஹோமங்கள் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமைக்கு இந்த நட்சத்திரம் விசேஷகரமாக இருக்கும். அதுக்கு உண்டான பிரார்த்தனைகளுக்கு உண்டான அற்புத நட்சத்திரம். கிருத்திகை உத்திரம் உத்திராடம், இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். பதவி பேர் புகழ் அந்தஸ்து அடுத்த நிலைக்கு பதவி கிடைக்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள். அதற்குண்டான சுதர்சன ஹோமம் உரிய ஹோமங்கள் பண்ணிக்கிறதும் வேண்டுதல் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உரியதாக இருக்கும். தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வேண்டிக்கிறது அவளுக்கு உடல் ஆரோக்கியம் பெறுகிறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள். அதேமாரி பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வேண்டுதல் வச்சுட்டேன்னா பூர்வீக தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த நட்சத்திரத்தில் வரும்பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு மன ரீதியான உபாதைகள் மனக்கோளாறுகள் இருக்கும். மனத்தில் இருக்கக்கூடிய சில கவலைகள் இருந்துருக்கும். அவளுக்கு மன ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாதிரி டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். நம்ம தாயாக இருக்குன்னா தாயாருக்கு வேண்டி நம்ம பண்ணலாம், தந்தையாக இருக்குன்னா தந்தையாருக்கு வேண்டி நம்ம பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்பொழுது நல்ல பலன்கள். அன்றைக்கி தன்வந்திரி ஹோமம்லாம் பண்ணிக்கிறது நிச்சயம் வெற்றி இருக்கும். ரொம்ப நாளாக நிறையா பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்குவா இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வேண்டியதான் அந்த தின தின பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா இது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். மிருகசீரிஷம் அதே மாதிரி சித்திரை அவிட்டம், இந்த நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். விவசாயம் அது மாதிரி காய்கறி சம்பந்தமாக பூமியில் விளையக்கூடிய பொருள் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இட சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். சில பேருக்கு ரொம்ப கோபங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த கோபங்கள் குறையிறதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா அபிஷேக ஆராதனை ஹோம காரியங்கள்லாம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே பேசாத ரொம்ப நாளாக இருந்தால் இந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு நல்லா வேண்டிக் கொள்ளும் போது அவளுக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். இது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். திருவாதிரை சுவாதி அதே போன்று சதய நட்சத்திரம், இது வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரம் தான். எதிரிகள் போகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது பிரத்திங்கராம்பாள் துர்காம்பாள்லாம் வேண்டிக்கிறது எதிரிகள் தொல்லைகள்லாம் நமக்கு தீரக்கூடியதாக இருந்துருக்கும். தோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நந்தி பகவானை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துர்கையை வேண்டிக்கிறது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ராகு பகவானுடைய நட்சத்திரம். புனர்பூசம் விசாகம் அதே போன்று பார்த்தீங்கன்னா பூரட்டாத நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பதவி உயர்வு குடும்ப ஒற்றுமை குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மருத்துவமும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா இந்த வேண்டுதலும் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய படிப்பு அதுமாதிரி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் தீரும். பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராத குடும்ப பிரச்சனைகள் வருமானத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வறுமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெருமாளை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஹோமகாரியங்கள்லாம் பண்ணிக்கிறது நவக்கிரக சாந்தியெல்லாம் பண்ணிக்கிறது மேலும் நன்மையை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆயில்யம் கேட்டை ரேவதி, இந்த நட்சத்திரம் வந்து புத பகவானுடைய நட்சத்திரம். படிப்பு சில பேருக்கு பேச்சு வராமல் இருக்கிறது சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா திக்கி பேசுறது இந்த மாதிரி உபாதைகள் இருக்க இந்த நட்சத்திரத்தில் வேண்டிக்கிறது நல்லது. அதுக்குண்டான மருத்துவமும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறவாள்லாம் புத பகவானையும் மகாவிஷ்ணுவும் விநாயக பெருமானும் வேண்டிக்கிறது அதுக்குண்டான உரிய ஹோமங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நட்சத்திரங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேரம் கருதி நம்ம
கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறது, இந்த நட்சத்திரத்தனைக்கு பிரார்த்தனைகள் உபகாரியங்கள்லாம் பண்ணிட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு. அரகரோகம், நன்றி.